உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மகாவும் அர்ச்சனாவும் ராம் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட தான் பேங்க்குக்கு போனாங்க. யோ, படிச்சு வந்தானே நீ? உண்மையா படிச்சு வந்தானே? ஏய் அண்ணே, அண்ணே ஓவரா பேசுறான், மேல கை வச்சிருவேன், அவனை போக சொல்லுங்க. டேய், நான் படிக்காதவன் தான்டா. இப்ப அதுக்கு என்ன என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையா என்ன நடந்தது தெரியுமா? மகாவும் அர்ச்சனாவும் கிளம்பி போய் ராம்க்கு லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே கொடுத்தாலும் மகாலட்சுமி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி லோன் கொடுக்க விடாம பண்ணிருக்காங்க. நீங்க என்னடா ஷூரிட்டி கையெழுத்து போட போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? ராம் கிளம்பிட்டான், உங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்ட்டு கிளம்பிட்டான். அவன் மட்டும் இல்ல, நானும் போறேன். ராம் இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? போறேன். சரிப்பா. சீது, ராம் லோன் வாங்கிட்டா அப்புறம் அவன் திரும்ப நம்ம கூட இருக்க மாட்டான். அதுக்காக தான் அப்படி பண்ணேன், தப்பான எண்ணத்துல பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க சீது. நம்ம ராமுக்கு நான் தப்பு பண்ணுவேனா? நான் நல்லதுதான் பண்ணேன், என்ன நம்புங்க சேது. என்ன மகா, ஏன் இப்படிலாம் பண்ண? ராம் எங்க இருந்தாலும் அவன் எங்கேயாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு விட மாட்டியா? எதுக்காக இப்படி போய் பண்ணிட்டேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? போய் சொல்லாத. உன்னைத்தானே மகா நான் நம்பினேன், நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா நம்பினேன். இப்படி பண்ணிட்டிய. என்கிட்ட இருந்து என்னோட ராம நீதான் பிரிச்சுட்ட. ஏன் கத்துறீங்க? நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்க ஊருக்கு போறேன், வேணும்னா பாருங்க. டேய், பேக் எடுத்துட்டு போடா. சாரி, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். உன்னை யாரா இங்க இருக்க சொன்னது? எங்கேயாவது போய் தொலை. அதுக்கு முன்னால நீ ராம கூட்டு வரணும். ராம கூட்டு வந்தப்பறம் நீ எங்க வேணாலும் போ, போய் கூட்டு வந்து ராம கூப்பிடணுமா? எங்க போய் கூப்பிடுறது? அவன் கிளம்பிட்டான், சீதா அப்பா அம்மா வந்தாங்க, அவங்க கூடவே கிளம்பிட்டான். இந்நேரம் பாதி தூரம் போயிருப்பான். டேய், என்னடா சொல்ற நீ? என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? ராம் என்ன விட்டு போக கூடாது, நான் போக விட மாட்டேன். நீங்க போனாலும் அவன் வரமாட்டான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராம் எம் புள்ள, அவனை எப்படி கூட்டி வரணும்னு எனக்கு தெரியும். நீ வா கூட. சேது, ராஜசேகரும் உமாவும் வந்திருக்காங்களா? இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா அவமானப்படதா செய்வீங்க. சொன்னா கேளுங்க, நீங்க அங்க போக வேண்டாம். அதுக்காக ராம அப்படியே அவங்க கூட அனுப்ப முடியுமா? ராம எங்கேயும் அனுப்ப முடியாது, எப்படி அவனை கூட்டுதான் வருவேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க போனாதான் அவனுக்கும் தெரியும், போய்தான் பாக்கட்டுமே. நீ பேசாத மகா. ராம் வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போடான்னு நானா அவனை சொன்னேன்? தப்பா பேசாதீங்க. ராம் மேல மக உயிரிய வச்சிருக்கா. உயிரை வச்சிருக்கா? உயிரை வச்சிருந்தானா? அப்புறம் எதுக்கு ஊரை விட்டு போக விட்டா? அண்ணே, என்ன பேசுறீங்க நீங்க? ராம் சீதா பேச்ச கேட்டு கெட்டு போயிட்டான். போயிட்டானா? அப்படியே விட்டு முடியுமா? டேய் வாடா. சேது, 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 பேசாதீங்க. கேளுங்க. சேது நில்லுங்க. எங்க வாங்க போறாரு பாருங்க. தம்பி, இளநீ நாள் வெட்டு. சேது, சேது சொன்னா கேளுங்க. சேது, சேது, சேது சொன்னா கேளுங்க. அண்ணா நில்லுங்கண்ண. தோரே வா போலாம். சேது நில்லுங்க, நில்லுங்க. விடுன்னு சொல்றல. சேது, ராம்
சொல்லுங்க மாமா. ராம் அப்பாவுக்கு. அப்பா மாமா என்னாச்சு? அப்பாவுக்கு என்னாச்சு? எதுக்கு எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சு பாஸ்? ராம் திடீர்னு அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கையும் காலும் இழுத்துக்கிச்சுடா. என்னது ஸ்ட்ரோக் வந்துருச்சா? ஐயோ முத்தரம்மா. மாமா என்ன சொல்றீங்க? அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் எப்படி மாமா? நீயும் சீதாவும் ஊருக்கு போறீங்க, இனிமே இங்க வரமாட்டீங்கன்னு சொன்னண்டா. உன்னை கூட்டிட்டு வரதுக்காக வேகமா புறப்பட்டாரு. அப்போ மகா மேல கோவப்பட்டாரு. நீ இல்லங்கிற வேதனைய அவரால் தாங்க முடியலடா. அந்த அதிர்ச்சியில கை கால். அப்பா வாங்க பாப்போலாம். இருமா இரு. ஹலோ ராம், போகாத ராம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராம் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம், வந்துடுறா. இங்க பாரு, எங்க எல்லாரும் விடவும் உண்மையில்தான் ராம் அவர் உயிரே வச்சிருக்காரு. அவர் விட்டு போகாத ராம். ராம் தயவு செஞ்சு வந்துரு. ராம் சொல்றத கேளு ராம். ஊருக்கு போக விடாம தடுக்கிறதுக்காண்டி நடிக்காங்களா? ஐயோ இல்ல அங்கிள், மாமா அழுவுறாரு. மாமா போய் சொல்ல மாட்டாரு. மகா மிரட்டி நடிக்க சொல்லிருப்பாங்க. அம்மா யார் சொன்னாலும் தாடி அங்கிள் நடிக்க மாட்டாங்கம்மா. அங்கிள் ஹாஸ்பிடல் போலாம், உண்மை தெரியதான போகுது. வாங்க அங்கிள். பாசிதா வாங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.